அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட் ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் ஆன முதல் நாள் நான் வந்திருக்கேன். அரபியன் மடக்பூரி, சட்னி கபாபு, சிக்கன் சமோசா, பர்கர் சிக்கனு, ஹங்காமா சிக்கன், இது 45 ஐட்டத்துக்கு மேல இருக்கும். கிறிஸ்பி சிக்கனு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லாலிபாப் அவ்வளோ எங்கள் அப்பா பிஸ்கட் சிக்கன் சொல்கிறாங்க. செம்ம ஒருத்து நோம்பு கஞ்சி அமேசிங். நெக்ஸ்ட் வந்து சைனா கிராஸு. ஆஹா, நம்ம கடமையில் முதல்ல கடமை வந்து களிமா, ரெண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜக்காத்து, நாலாவது ஹஜ்ஜி, அஞ்சாவது நோம்பு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கப்ப நாயகன் ஸ்ட்ரீட். அதாவது ரம்ஜான் வந்து இந்த நோம்பு ஸ்டார்ட் ஆன முதல் நாள் நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நிறைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். இப்போ வந்து நான் ரொம்ப நாள் கழித்து சென்னை வந்திருக்கிறதுனால இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு பார்க்குறேன். இப்போ தான் நோம்பு முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்போ சாப்பிட்ட ஐட்டம்ஸ் உள்ளதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. இந்த கிறிஸ்பி சிக்கனு, இந்த சிக்கன் சீஸ் பாலு, சிக்கன் கட்லெட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். கூடவே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், ஒரு மாதிரி இந்த கஸ்டர்ட் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம் ஆன். இந்த ரம்ஜான் டைமுக்கு நோம்பு திறந்து எல்லாரும் வெளியே வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருக்கு? இது வந்து அரபியன் மடக்பூரி, இது ஜசுவ சட்னி கபாபு, சிக்கன் சமோசா, பர்கர் சிக்கனு, கிறிஸ்பி சிக்கன்லேயே ரெண்டு டைப் இருக்கு. ஹங்காமா சிக்கன் இது, நண்டு லாலிபாப்பு. இது பேஸ்கட் சிக்கன், இதில் வந்து மேலே பிஸ்கட்டு நடுவில் சீஸ் வரும். ஓ அப்படியா? ஆமாம். ஆமாங்க. இது மாசி வடை, இது வந்து குர்குரே சீஸ் பால், இது தில் கபாபு, அதே மாதிரி சிக்கன் லாலிபாப்பு, இது ஜசுவான் கபாபு, இது மயோ கபாபு. இந்த ஐட்டம் வந்து கிறிஸ்பியில் சீஸ் பால் வரும். இது அரேபியன் சிக்கனு, இது மினி சீஸ் ரோலு. நம்பராக சொன்னீங்க, எத்தனை ஐட்டம் இருக்கும்? 45 ஐட்டத்துக்கு மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பி சிக்கனு. இதுக்கு மேலே என்ன ஆட் பண்ணுறாங்க கூட தெரியல. ஒரு மாதிரி சிக்கனோட அந்த தை பீஸு இல்லைன்னா செஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து இங்கே நோம்பு திறந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸை விட இங்கே நிறைய ஃபுட்டீஸ் தான் இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே வந்து வரக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இந்த இடம். ஃபஸ்ட் நாளே களைகட்டுது, செமையாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாப்பிட முடியாது. இந்த ஒரு மாதம் தான் இங்கே வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து லாலிபாப். அவ்வளோ எங்கள் அப்பா சிக்கனு, அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அரைச்சி ஒரு ஸ்டிக்கில் போட்டு ஆயிலில் ஃபுல் ஃப்ரைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேட்டு எங்கள் அப்பா எப்படி இருக்கு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா மட்டன் கோலா உருண்டை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டிக்கில் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மினி கேண்டி, இதில் வந்து பெருசு இருக்குது. இது மேலேயும் கீழேயும் ப்ரெட்டு, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லேயர் யூஸ் பண்ணி ஆயில டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே எங்கள் அப்பா சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சிக்கன் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பிஸ்கட் இருக்குமாமா, சீஸ் இருக்குமாமா, சிக்கனு நல்லா ரோஸ்ட் ஆகி பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட சிக்கன் சமோசா இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து குல்ஃபி சீஸ் சிக்கன். பேரே என்னடாப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, கீழே வந்து தே யூஸ்டு பிரெட் லைக் தட், சென்டரில் வந்து அந்த மீட் இருக்குது, மேலே வந்து அந்த சீஸ் லேயர் இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் லேயரு. பா செம்ம ஒருத்து, நான் கூட என்ன யோசிச்சேன்னா சரி அதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்களான்னு நினச்சேன். ஆனால் 30-40 ஐட்டம் வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட விருப்பங்க உங்களுக்கு எது தேவையோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் ஒன், சிக்கன் சமோசா. இதில் மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனையும் சிக்கனையும் வச்சுருக்காங்க. சமோசா நல்லா தட்டையாக இருக்குதுங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா டின்னரே சாப்பிட முடியாது போல். இதில் நிறைய சிக்கன் தான் சூப்பராக இருக்கும், கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே.
சிக்கன் சீஸு சம்திங் லைக் தட் ஏதோ சொன்னார், மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் சீஸு, இதுவும் ஒரு மாதிரி கைமா மாதிரி இருக்குது, சிக்கன் கைமா மாதிரி. உள்ளுக்குள்ளே நிறைய வெங்காயம் இருக்குது, சீஸு சாப்பிட்றதுக்கு நல்லா உணர்த்தியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரம்ஜானு பிற முத நோம்பு ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பித்த முதல் நாள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வீட்டிலெல்லாம் கொண்டாடிருப்பாங்க, வீட்டில் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிறவங்கெல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி, இன்ஷால்லா நாளையிலேருந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். 1970s கடை இருக்குது நம்மளை கடை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு இது புதுசாக ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு தருவோம். இந்த வருஷமும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்குறோம். நாளிலேருந்து ஹலீமு, ஃபாலுதா, மேவாப்பூரி, ஹல்வாபூரி, மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல், நாமளே போடுறோம். ஃப்ரோசன் ஐட்டமும் கொடுக்குறோம், நாம் பிரத்யேகமாக போட்டும் தரோம். அருமையாக இருக்கும். இப்போ ஃபாஸ்டிங் நேரம் வந்திருக்கீங்க, நோன் திறந்துட்டுருக்குறோம். நம்ம கடமைகளில் வந்து 5 கடமை. நம்ம கடமையில் முதல்ல கடமை வந்து கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜகாத்து, 4வது ஹஜ்ஜி, 5வது நோன்பு. நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்புக்கு வந்து 5 கடமை இல்லை, ஒரு கடமை. 30 நாளும் நோன்பு கடைபிடிப்போம். இது 30 இல்லாமல் ஒரு 6 நோன்பும் ஒன்று இருக்குது. 30 நோன்பு இல்லாமல் பெருநாள் முடிஞ்சு மறுநாள் வந்து 6 நோன்பும் கடைபிடிப்போம் நம்ம இன்ஷால்லா. அந்த 6 நோன்பு மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தியானது. எல்லாருக்கும் இந்த நோம்பனுடைய காலத்துடைய பரக்கத்தை கொடுக்கணும். நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அமைச்சு எல்லாருக்கும் துவாச்சிங்க. எல்லா முஸ்லீம் இருக்காங்க. ஸோ இந்த ஷூட்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணேன். உங்கள் நேம் அனிச்சன் ப்ரோ, மெட்ராஸ் ஓடி. மெட்ராஸ் ஓடி இவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். கூடவே வி ஹாவ் தருண் ஆர்டி, இவரை வந்து நம்ம ஆமாம் டியூப் ப்ரோஸோட ஃப்ரெண்டு. நம்ம 2 முட்டையும் பேசியிருக்கோம். நம்ம நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நோம்பு கஞ்சி. நான் கூட யோசிச்சேங்க, இன்னைக்கு நான் லாஸ்ட் வீடியோ எடுத்து கிளம்புறேன், பட் ஆனால் வந்து நோம்பு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம ஏதோ சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். தலைவன் வந்து இங்கே குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் கூட கையில் கொடுத்துட்டேன். அமேசிங். லாஸ்ட்ல அந்த தக்காளி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னு அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் அப்படியே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வாய்க்கில் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் எல்லாம் கரைஞ்சு பருப்பு கருப்புலாம் ஸ்மஜ் ஆகி வேற லெவலில் இருக்கும். அமேசிங். பேருந்து ஃப்ரூட் கலை. ஓகே. இது கேசர் பாதம். ஓகே. மேவா பூரி அண்ட் கீர். சோ நெக்ஸ்ட் வந்தது மேவா பூரி. அம்மா அதுக்கு பேரு ஓட 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 என்ன அது பாதாம் அது. அண்ணா மேவா பூரிக்குல என்ன இருக்கு? மேவா பூரிக்குல என்ன இருக்கு? கடலை மாவு, பால்கோவா, நெய்யாமா. அம்மா நல்லா தான் இருக்கு, பயங்கரமான மிக்ஸ்ல நல்லா தான் இருக்கு. கேசர் பாதாம் அவ்வளோதான். இந்த பாதாம ஸ்லைஸ் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க. குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ நட்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட். நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படியே நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு, மலாய் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, இது ஒரு மலாய் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைனா கிராஸ். ஆஹா, இந்த பாருங்கள் கொழுக்கு முழுக்குன்னு இருக்குப்பா. நம்ம 2 ஷாப்ல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். இப்போ இந்த அங்கப்பன் நாயகன் ஸ்ட்ரீட்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா 2-வீலர்ல வர பாருங்க. இது என்ன, ஆட்டோல வாங்க, கார்ல தயவு வந்துடாதீங்க. நான் கார்ல வந்துட்டு பார்க்கிங் எல்லாமே எங்கேயோ நிறுத்திட்டு வந்திருக்கேன். இப்போ உள்ள நுழைஞ்சோன்னா ஃபிர்தோஸ் அண்ட் கிளாசிக் ஃபுட், இந்த 2 கடையிலேயே எல்லா விதமான ஐட்டமும் இருக்கு. இதுக்குள்ள நேரம் உள்ள நுழைஞ்சிங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா ஆடனா ஒரு சமோசா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து நோம்பு கஞ்சி கிடைக்கும். இந்த மாதிரி தான், வேற பெருசா சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இந்த மாசி சம்பன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க வந்து மோஸ்ட்லி இந்த 2 கடையிலேயே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இந்த லொகேஷனை நான் கீழே மென்ஷன் பண்றேன், நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி சாப்பிட்டுருந்தாலோ இல்லை நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே ஸ்ரீனி அண்ட் ராம்கண்ணன், பை.